ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎம்எஃப். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொண்ணுங்கிட்ட எப்படி மேன்லி ஆகும், அதே சமயம் அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சேட் பண்ணுறது பற்றி தான் பேச போகிறோம். இதெல்லாமே வந்து என்னோடய ஒப்பீனியன் கிடையாது, டாப் யூடியூபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல்ஸில் படித்து தான் நான் இதெல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி ஓகே, நான் ஃபர்தராக பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் டிப் என்னென்னா, ஸ்டார்ட் கான்வர்சேஷன் யூஸிங் டிபிஆர் ஸ்டேட்டஸ். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து சில பேருக்கு வந்து எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுன்னே தெரியாது சில பசங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிபி வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச சாங் வச்சுருப்பாங்க, அதை வச்சு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் போல் ஹாய் ஹவ் ஆர் யூ சாப்பிட்டியா இப்படி கேட்குறத விட, நீங்கள் எப்படி பேசுகிறதுனால, ஸ்டேட்டஸு டிபி வச்சு பேசுகிறதுனால உங்கள் மேலே ஒரு தனி அட்டென்ஷன் இருக்கும். இதை பண்ணுறதுனால உங்கள் கான்வர்சேஷன் நல்லா பில்ட் ஆகும். அடுத்த டிப் என்னென்னா, ஷார்ட் மெசேஜஸை யூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் மெசேஜின்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து சில பேர் வந்து குட் மார்னிங்க்கு ஷார்ட் மெசேஜ், குட் நைட்டுக்கு ஷார்ட் மெசேஜ், அதனால யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, வார்த்தைக்கு மதிப்பு இருக்குது, அந்த மதிப்பை கொச்சப்படுத்தாதீங்க. நீங்கள் வந்து இனிமேலேருந்து அனுப்பும் போது ஃபுல் ஃபார்மாக அனுப்புங்க, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து, எப்போவுமே நீங்கள் தான் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இது ரொம்ப மெயின். அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது, இப்போ வந்து மூணு நாள் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் தான் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஹாய்னு சொல்லினா, அடுத்த நாலாவது நாள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களா பாருங்கள், அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லை நீ என்னப்பா பிஸியா அப்படின்னு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, கன்ஃபார்ம் அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டுங்க அர்த்தம். அப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலை, நீங்கள் எதாவது போய் மெசேஜ் பண்ணதான் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் சீக்கிரமாக அவங்களோட கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலையை பார்க்க போயிடுங்க. அடுத்த டிப் என்னென்னா, எமோஷ்னல் ஐகான்ஸையும் ஸ்டிக்கர்ஸையும் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் வந்து எப்போ பார்த்தாலுமே எமோஷ்னல் ஐகான்ஸையும் ஸ்டிக்கர்ஸையும் போட்டு தாக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க, ஒரு கேர்ள்ஸ் கூட சேட் பண்ணும் போது அப்படி பண்ணிங்கன்னா, அவங்க மனசில் நீங்கள் வந்து சைல்டிஷாக தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு மேன்லேயாகவும் எப்படி ஒரு மெச்சூர்ட் பர்சனாக இருக்கணும்னா, அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன பேசணுமோ அதை பேஸ் பண்ணி பேசுங்க. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மட்டும் எமோஜிஸ் அனுப்புங்க. ஸ்டிக்கர்ஸ் அனுப்புறதை மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து ரொம்ப சைல்டிஷான இது தான். இந்த தப்பு நானும் பண்ணியிருந்தேன், இதுக்கப்புறம் நீங்களும் பண்ணாதீங்க, நானும் பண்ண மாட்டேன். அடுத்த டிப் என்னென்னா, அவாய்ட் போஸ்டிங் அன்வான்ட் ஸ்டஃப். அன்வான்ட் ஸ்டஃப்னு எதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து சில பேர் கேஎஃப்சி சிக்கன் அந்த கேஎஃப்சி இது போகிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற சிக்கன்லாம் ஃபோட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸில் வைப்பாங்க. அந்த தப்பாக பண்ணிவிடாதீங்க. அது பண்ணிங்கன்னா உங்களோட லெவல் வந்து கம்மியாகும் தவிர இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க, அதை வந்து தெரியப்படுத்தணும் ஸ்டேட்டஸில் போடணும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்து ஐ ஹேட் எ குட் லஞ்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போடலாம். அதுக்குன்னு அந்த சாப்பாடெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி சில பேர் போடுவாங்க, அந்த தப்பாக பண்ணுறாதீங்க. அதுவும் டிஎம்எஃப் ஃபேமிலி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஓவரால் ஸ்டேட்டஸ்லேயே ரயில் ஓட்டுவாங்க, அந்த தப்பாக பண்ணுறாதீங்க. இது ஏன், இது ரொம்ப மெயின். அதனால் பார்க்காம கூட இருப்பாங்க ஸ்டேட்டஸ், இவன் என்னடா இவன் ஸ்டேட்டஸாக போட்டு தாக்குறானே ஸ்டேட்டஸ் பார்க்காம கூட இருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறத பார்த்து பயந்து தான் வாட்ஸ்அப் வந்து 30 seconds ஸ்டேட்டஸை 15 seconds மாற்றிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, 15 seconds ஸ்டேட்டஸ் போட்டாலும் சும்மா நச்சுன்னு போடுங்க, அதான் ஒன்று நாள் நச்சுன்னு போடுங்க. அடுத்த டிப் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கிட்டே நீங்கள் போய் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு வந்து மெசேஜை வந்து பார்க்கவும் இல்லை, ஆனால் ஆன்லைனில் இருக்கா போய் ஸ்டேட்டஸ்லாம் போடுறா இதெல்லாம் பண்ணுறான்னா, நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் ரிப்ளை பண்ணி ஏன் பேச மாட்டேற, நீ பேசலைன்னா என் மனசு சரியில்லை, மண்ணாங்கட்டி, இது எதுவுமே பண்ணாதீங்க. அழகாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிடுங்க. இதுதான் பெஸ்ட் ஐடியா, போய் தொங்காதீங்க எப்போவுமே, ஆம்பளையோட கெத்தை விட்டு குத்துறாதீங்க. அடுத்தது என்னென்னா, பொண்ணிட்டு போய் வழியக்கூடாது. வழியக்கூடாதுன்னா என்ன சொல்கிறேன்னா, நீ தான் பேரழகு உலகழகு விட்டால் வேறு அழகே கிடையாது அப்படின்ற மாதிரி மட்டும் பேசிடாதீங்க. பேசுனீங்கன்னா உங்களோட மதிப்பு தர தட்டிடும், அதனால் அந்த மாதிரி பேசுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீசெண்டாக பேசுங்க, அதான் மெச்சூரிட்டியாக பேசுங்க, கரெக்டாக லெவலை மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்த டிப் என்னென்னா, குட் லிசனராக இருக்கும். லிசனராக நான் ஏன் இருக்க சொல்கிறேன்னா, இப்போ வந்து எப்போவுமே நீங்கள் தான் கான்வர்சேஷனில் எல்லாத்தையுமே பேசுகிறீங்கன்னா, அவங்களும் வந்து நியாயமாக அறுக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலன்னா, அவங்கள பற்றி கேட்கலாம். உங்கள் ஃபேமிலி எப்படி, உன்னை பற்றி சொல், அதுமாரி இன்றைக்கி காலேஜ் எப்படி போச்சு, இன்றைக்கி டே எப்படி போச்சு, இப்படிலாம் கேட்டு வந்து கான்வர்சேஷனை பில்ட் பண்ணலாம்.
எடுத்துகிட்டு இப்போ என்னென்னா பொண்ணுங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. எந்த மாதிரி போய் சொல்லக்கூடாதுன்னா நான் வந்து பொண்ணுங்கிட்டே பேசுறதில்ல அந்த மாதிரி போய்லாம் சொல்கிறாதீங்க, கன்ஃபார்ம் நம்ப மாட்டாங்க. அதேமாதிரி சில பேர் வந்து ரிச்சாக காமிச்சிப்பாங்க அந்த பொண்ணு முன்னாடி மட்டும், அப்படிலாம் இருக்காதிங்க, இருக்கிறத இருக்கிற மாதிரி இருங்க. அதேமாதிரி பொண்ணுங்கிட்ட போய் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் அப்படி போய் சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஊற்றி மூடுறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்க பார்த்துக்காங்க. அடுத்த டிப் என்னென்னா பி லைக் அ யூ அண்ட் பி லைக் அ பிஸி. இது பி லைக் அ யூனா என்னென்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கலாம், இல்லை வந்து அஜித் பிடிக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரே காரணத்துக்கோசம் நீங்களும் வந்து எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வந்து தப்பு. நீங்கள் நீங்களாகவே இருங்க, அவங்களுக்கோசம் நீங்கள் மாறாதீங்க. அதே மாதிரி பிஸியாக இருக்க ஏன் சொல்கிறோன்னா எப்போவுமே அவைலபிளாக இருக்காதிங்க அவங்கக்கிட்ட. அவங்க வந்து என்னடா இவனுக்கு வேலை வெட்டியே இல்லையா அப்படின்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் வேலை வெட்டி இல்லாமல் தான் இருப்பீங்க இப்போத்திய லாக்டவுனில், ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்கங்க, சரியா? இது பண்ணிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகலாம். அடுத்த டிப் என்னென்னா மேக் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் நான் எதை சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்துட்டு உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு பொண்ணு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து எனக்கு நல்லா மைண்டில் ரிஜிஸ்டர் ஆவாங்கன்னா உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்குது, உங்களோட எஃபர்ட்டை பார்த்து சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து என் மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிடுவாங்க. அதை பற்றி அதுமாரி தான் நீங்கள் வந்து பொண்ணுங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து அவங்க டிபியில் வந்து சுடிதார் போட்டே ஒரு ட்ரெஸ் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லலாம், உன் சுடிதார் நல்லாயிருக்கு, உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கு, இல்லை உன் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு, நேற்றை விட இன்றைக்கி உன் ஹேர் ஸ்டைல் சூப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளட் மட்டும் பண்ணுறாதீங்க, இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃப்ளட் பண்ணிங்கன்னா பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. காம்ப்ளிமெண்ட் வேறு, ஃப்ளட் வேறு. காம்ப்ளிமெண்ட்னா அவங்களோட எஃபர்ட்டை பார்த்து நல்லா இருக்குன்றது, கண் குழப்பிக்காதீங்க காம்ப்ளிமெண்ட். கடைசி டிப் என்னென்னா ரைட் மைண்ட் செட். ரைட் மைண்ட் செட் நான் எதை சொல்ல வரேன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணாலே அவங்கள ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசம் நான் சொல்ல, இப்போ நான் வந்து சக்ஸஸ், ஃபெயிலியர், பவர், நாலேஜ், ஸ்மார்ட்னஸ், ஃபிசிக்ஸ் இதெல்லாம் கேட்டால் நான் டக்குன்னு ஃபயர் ஆகிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆஸ் அ மேனாக நம்ம லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய, பேஷனேட்டாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து உக்காந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து நான் அவளை கரெக்ட் பண்ணியே ஆகண்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்திங்கன்னா அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை விட்டு விலகி போகணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ விலகி போயிடுவாங்க. அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து சில பேர் வந்து தன்னோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரியை சொல்லி அவங்களை வந்து கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்டும் இம்ப்ரெஷனும் டவுன் ஆகும் தவிர ஹைக் ஆகாது. நீங்கள் வந்து இது தப்பை கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அவங்க வந்து உங்களை வந்து ஒரு லூசர் கேட்டகிரியில் தான் போடுவாங்க, ஐயையோ அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் தான் போடுவாங்க. இந்த தப்பை கன்ஃபார்ம் பண்ணுறாதீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சது தான் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் பண்ண தப்பை எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப்பில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.